ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ரொம்ப அமேசிங்கான ஒரு சில பிளேசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் ஆபத்தாகவும் இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், ஸோ ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்லிங் லேக். ஸோ இந்த லேக் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பாயில் ஆகிக்கிட்டே இருக்கும். பாயில் ஆகிக்கிட்டே அப்படின்னா புகை புகையாக அப்படியே வெந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி தான். ஸோ இந்த லேக்லேருந்து வெள்ளை வெள்ளையாக ஃப்ரீஸ் ஆகி ஸ்னோ வர்ற மாதிரி புகை, சூடான புகை வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதில் ஒரு அமேசிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்த லேக்கில் ஒரு உயிர் கூட போனதே கிடையாது. அப்படியே இந்த லேக்கை வந்து டேஞ்சரஸான லேக் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டெம்பரேச்சர் வச்சு தான். ஸோ இதோட டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சென்னையிலையும் மதுரை அந்த இதிலலாம் வந்துட்டு அதிகமாக இந்த அக்னி நட்சத்திரம் வரும்போது சரியான வெயில் அடிக்கும் பார்த்தீங்களா, அதை விட 10% 20% வந்து ப்ளஸ் ஆகி அந்த டெம்பரேச்சருக்கு வந்து அந்த சரியான சூடில் இருக்குது. ஸோ அது எவ்வளோ டேஞ்சரஸ். இப்போ வந்து நம்ம லைட்டாக காலை வச்சாலே வந்து அது செம்மையாக கொதித்து நம்மளுக்கு வந்து டக்குன்னு பொக்கலமானி வந்துடும். ஸோ அவ்வளோ சூடாக இருக்குது அந்த லேக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லேக்குனால தான் வந்து டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் அதில் ஒரு உயிர் கூட போனதில்லை. அதுதான் இருக்கிறதே ரொம்ப அமேசிங்கான விஷயம். ஸோ இதோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமினிகாஸ் டெத். ஸோ எஸ், நெக்ஸ்ட்டு அமேசிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காட்ஸ் கிரேஸ் அப்படின்னே சொல்லலாம். நேச்சரை வந்து நம்ம எதுவுமே மாற்ற முடியாது பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் பசிஃபிக் ஓஷன் வந்து எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அட்லாண்டிக் ஓஷனும் தெரியும். ஸோ பசிஃபிக் ஓஷனும் அட்லாண்டிக் ஓஷனும் ஒரு இடத்துல மீட் ஆகுது. அது வந்து அந்த ரெண்டு ஓஷனுமே வந்து மிக்ஸே ஆகாதான். தண்ணியும் எப்படி மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உப்புத்தண்ணியும் நல்ல தண்ணியும் அது வந்து ரொம்ப மிக்ஸ் ஆகாமல் இருக்குது. தண்ணி அப்படின்னாலே டக்குன்னு மிக்ஸ் ஆகிற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். ஆனால் அதுலேயும் அது மிக்ஸ் ஆகாமல் அப்படியே ஈவனாக ஒரு கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப அமேசிங்கான விஷயம். ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியலாக யாராலையுமே க்ரியேட் பண்ண முடியாது. இது வந்து காட்ஸ் கிரேஸ். அது மட்டும் இல்லாமல் நேச்சராக அமைஞ்ச ஒன்று, இதை வந்து நம்ம மாற்றவும் முடியாது. என்ன தான் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு அலை அடித்து என்ன தான் பண்ணாலும் செப்பரேஷன் வந்து மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வர ஒரு ஆபத்தான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இல்லைனா ஒரு ரேரான சுச்சுவேஷன் அப்படின்னே சொல்லலாம், அதில் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிக்கிறோம். இப்போ வந்து ப்ளூ வேல் வந்து எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளூ வேல் வந்து கடலுக்குள்ளே இருக்கும்போது கொஞ்சம் ஆபத்து தான். ஆனால் அது வந்து மனுஷங்களுக்கு வந்து அவ்வளோவா ஆபத்து இருக்காது. நம்ம ரொம்ப டீப்பான கடலுக்கு போனோம் அப்படின்னா மட்டும்தான் ஹியூமன்ஸ்க்கு வந்து அது பாதிப்பு தரும். மற்றபடி அது ஃபிஷ்ஷாக மட்டும்தான் சாப்பிடுமே தவிர மனுஷங்களை வந்து ஒன்றுமே செய்யாது. பட் அது வந்து டெத்தானதுக்கப்புறம் கடல் கரைக்கு வரும்போது வந்து ஒரு கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் அது அப்படியே வெடித்து சதறிடுமா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே வந்து ஒரு கேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த கேஸ் வெளியேறதுக்கு ஒரு ஓட்டையுமே அந்த வேலில் வந்து இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அப்படியே வெடிச்சிருது. வெடித்து 4 to 5 kilometers வரைக்கும் அந்த வெடித்த சவுண்டோ இல்லை அந்த வைப்ரேஷனோ ஸ்ப்ரெட் ஆகி அந்த 4 to 5 kilometers வரைக்கும் இருக்கிற ஹியூமன்ஸ் வந்து டெத் ஆகிடுறாங்க சடனாக. ஸோ இது வந்து கேட்குறதுக்கே ரொம்ப ஆபத்தாகவும் அமேசிங்காகவும் இருக்குதுல்ல. ஸோ அந்த வெடித்து சதறது பாம்பிளாஸ்ட் ஆனது மாதிரி இருக்குமாம். தனித்தனியாக பீஸ் பீஸாக அங்கிட்டு இங்கிட்டும் சதறி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ ஹோல். ஸோ இந்த ஹோல் பார்த்தீங்கன்னா, முந்தி காலத்து மனுஷங்க வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக மேக் பண்ண ஒரு ஹோல். ஆனால் இந்த காலத்தில் வந்து அது டேஞ்சரஸாக ஆகிடுக்கு. முந்தி காலத்து பீப்புள்ஸ் வந்து இந்த வெள்ளம்லாம் வருது பார்த்திங்களா, வெள்ளம் வராமல் இருக்கிறதுக்காண்டி அந்த கிணறு மாதிரி ஒரு அமைப்பை வந்து தோண்டி வச்சுருக்காங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த வெள்ளம் வந்து தண்ணி ரொம்ப அதிகமாகி கடலில் வந்து நம்ம ரொம்ப குப்பை போகிறதுனால அது அப்படியே ரொம்ப அதிகமாகி அது மாஸ் ஆகிடுது. அப்படியே வெளியில் வந்து ஓவர்ஃபில் ஆகிடுது. அது அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த குழியை வந்து தோண்டி வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே தண்ணியெல்லாம் போச்சு அப்படின்னா வெள்ளம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பார்த்தீங்களா. அதனால அது வந்து முந்தி காலத்தில் வந்து யூஸ் ஆச்சு. ஆனால் இந்த காலத்தில் அதுவே பெரிய ஆபத்தாகவும் ஆயிடுச்சு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல்
அதுக்கு மேலே வந்து ஹெலிகாப்டரோ இல்லை ஏதாச்சும் பறந்துச்சு, ஏதாச்சும் ஏரோப்ளேன் அந்த மாதிரி ஏதாச்சும் பறந்துச்சு அப்படின்னா அதை வந்து அப்படியே ட்ராப் பண்ணிக்குதான் அந்த ஹோல் வந்து அந்த ஹெலிகாப்டரையோ இல்லை அந்த ஏரோப்ளேனையோ வந்து ட்ராப் பண்ணிக்குது. அதே மாதிரி அதுக்குள்ளே நிறையா உயிரும் போயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெலிகாப்டரோ ஏரோப்ளேனோ அதுக்குள்ளே போயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் அதுவாக போகல, அது ட்ராப் பண்ணி தான் போயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கேட்குறதுக்கே ரொம்ப ஆபத்தாக இருக்குதுல்ல. ஸோ எஸ், லாஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் புதுசாகவும் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வொல்கேனோ இருக்குது பார்த்தீங்களா, வொல்கேனோவுக்கு மேலே லேக் அமையுமா? எந்த எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு வொல்கேனோவுக்கு மேலேயாச்சும் லேக் அமைஞ்சு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் அப்படி ஒரு லேக் வந்து நம்ம வேர்ல்ட்லேயும் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் ரெட் சி லேக். ஸோ ஒரு எக்ஸ்டென்ட் வொல்கேனோ, அதாவது ஏற்கனவே அந்த வொல்கேனோவுக்கு வந்து லாவா வெளியில் வந்ததுக்கப்புறம் அது அப்படியே சாம்பல் மாணி ஆகிடும் பார்த்தீங்களா அந்த வொல்கேனோ. ஸோ அந்த வொல்கேனோ வந்து அப்படியே நம்ம தரையோட தரையாக வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஒரு லேக் வந்து ஃபார்ம் ஆகுது. அது ஃபார்ம் ஆனதில் சாதாரண லேக்காக தான் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு வந்து ஒரு நாள் நைட்டோட நைட்டாக பக்கத்தில் உள்ள ரெண்டு கிராமம் வந்து வெடித்து சிதறிடுச்சான். அது எப்படி அப்படின்னு வந்து காலையில் பார்க்குறாங்க. அதே மாதிரி அந்த லேக் வந்து ஃபுல்லாக ரத்த கலரில் மாறிடுச்சான். அப்போ வந்து எல்லாருமே ரொம்ப பயந்தாங்க. அப்போ தான் வந்து சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, யாருமே பயப்படுறதுக்கான ஒரு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ட்டான வல்கேனோ வந்து அடியில் இருந்திருக்குது, அதனால அது வந்து திரும்ப ஆக்டிவாக மாறி அது வந்து வெடிச்சிருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல். ஸோ இந்த விஷயம் கேட்குறதுக்கு ரொம்ப அமேசிங்காகவோ ரொம்ப ஆச்சரியமான இருக்குதுல்ல. ஏன்னா எக்ஸ்டென்ட் வல்கேனோ ஏற்கனவே எக்ஸ்டென்ட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறமும் அந்த வல்கேனோ வந்து ஆக்டிவாக மாறி அதை திரும்பி வெடிச்சிருக்கு அப்படிங்கும்போது ரொம்பவே அமேசிங்காக இருக்குது. ஸோ இன்றைக்குரிய வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.